ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்ட் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ்ஷு பாயான்னு சொல்லுவாள். அந்த பாயா வந்து நம்ம வெஜிடேரியன் வெர்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும்? இது வந்து நான் வெஜிடேரியன் பீரியலுக்கு இந்த பாயான்றது ரொம்ப பிடிக்கும். பட் அதே மாதிரி வெஜிடேரியன்லையும் நம்ம செய்ய முடியும். வெஜிடேரியன் இந்த வடகறி, வெஜிடேரியன் சால்னா பிடிச்சவங்களுக்கெல்லாம் இந்த டிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து மெத்து மெத்துன்னு வாக்கக்கூடிய தோசை இட்லி கூட நல்ல டெட்லி காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சவங்க ரைஸில் கூட கலந்து சாப்பிட்லாம். ஸோ அந்த ரெசிபி தான் இப்போ பண்ண போகிறேன். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து ஹீட் ஆகட்டும், எண்ணெயெலாம் விட வேண்டாம். ட்ரை ரோஸ்டிங், சில பொருட்களை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் பேஸ்ட் அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸை சாத்தே பண்ணி ஒரு கிரேவி தயார் பண்ணி அதில் இந்த மசாலாவை போட்டு எடுக்கணும். நம்ம வச்ச கடை சுட்டு எடுத்து நான் பார்த்தீங்கன்னா சின்னதாக பட்டை, ரெண்டு ஏலக்காய், மூணு லவங்கம், இதுலேயே சின்னதாக ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம். இதை நல்லா வாசனை வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா வருங்க. 2-3 minutes இது நல்லா லோ ஃப்ளேமில் அந்த சோம்போட வாசனையும் ஜீரகத்தோட வாசனையும் வர அளவுக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வருங்க. இதில் ஒரு டீஸ்பூன் உடச்சக்கடலை வச்சுருக்கேன், உடச்சக்கடலை சேர்த்துறேன். நல்லா செவக்க வறுத்துட்டேன். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துறேன். நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் இதை மாதிரி நடுவில் நல்லா கீறி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் காரத்தோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் பச்சை மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சா சேர்த்துக்கலாம். நான் வந்து நீங்கள் தேங்காய் வச்சுருக்கேன், தேங்காய் பூ கொஞ்சமும் தேங்காய் பல்லாவும் வச்சுருக்கேன், சேர்த்துறேன். ஒரு இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு 4 பத்தை ஒரு 9 பல்லு பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லியோட தண்டு பகுதி இருக்குல்ல, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக, ஒரு 1/2 டீஸ்பூன். நான் வெந்நீரில் ஒரு 1 hour பிஃபோரு ஒரு 10 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சள், இந்த மசாலாவில் 1/2 டீஸ்பூன் உப்பு. இதை வெண்ணெய் மாதிரி ஒரு பேஸ்டாக அரைச்சி எடுத்துப்போம். நான் மறுபடியும் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். இந்த பாயா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வைக்கிறேன். பாத்திரம் சுடட்டும். நம்ம வச்ச பாத்திரம் சுட்டெடுத்து நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், இன்னொரு சின்ன வெங்காயம் நல்லா ஜூலியன்ஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துறேன். அதை சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுறேன். இதை நல்லா வதக்குங்க. உப்பு போடுறதுனால நல்லா சீக்கிரமாக ப்ரௌன் ஆகும், சீக்கிரமாக வதங்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு சிறு துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம், 2 ஏலக்காய், கருவேப்பிலை,
மூடி போட்டு 2 to 3 minutes நல்லா கோல்டன் கலர் வரையும் குக் பண்ணுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் வரட்டும், அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா குக் பண்ணு. உங்களுக்கே பார்த்தா தெரியும் நல்லா கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் மாறிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து உருளைக்கிழங்கை இது மாதிரி ஃப்ரெஞ்சு பீ அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணது, ஒரே ஒரு கேரட் அந்த மாதிரி கட் பண்ணது, ஒரு 10 பீன்ஸ், ஒரு அரை வாழைக்காய், எல்லாமே இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். ஆயில் அது மாதிரி நல்லா பரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணு. இப்போ இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். தண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் ஆக்கி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா மூடி போட்டு குக் பண்ணோம். இப்போ நம்மளோட காயெல்லாம் நல்லா கொஞ்சம் சாஃப்டன் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளி சேர்த்துறேன். அது கூடவே மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் காரப்பொடி, இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்டன் ஆகட்டும், அது வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணு. இப்போ நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துருங்க. மூடி போடாமல் 2 நிமிஷம் அதை குக் பண்ணுங்க. அந்த மிக்சி அலம்பின தண்ணி அது கூட ஒரு 2 டம்ளர் தண்ணி, இது ஹாட் வாட்டர். அரை டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன் கலரிங்காக. இந்த ஸ்டேஜில் உப்பு வேணுமான்னு செக் பண்ணிக்கங்க. நான் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன், ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு உடச்ச கடலெலாம் போட்டிருக்கோம், இது கெட்டி ஆகிடும். இது வந்து கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். நம்ம இட்லி மேலேயோ தோசை மேலேயோ இல்லை இடியாப்பம் ஆப்பத்து மேலேயோ ஊற்றி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதனால் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட போட்டிருக்கிற அந்த முந்திரி பருப்பு உடச்சக்கடலை அதை வந்து கசகசா வந்து திக்கனிங் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜ்லேருந்து மூடி 10 to 12 நிமிஷம் குக் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேம் டு லோ டு மீடியம் வச்சுக்கோங்க, 12 நிமிஷம் குக் பண்ணுங்க. 10 நிமிஷமாக கொச்சின்னு இருக்கு. நம்ம இந்த உருளைக்கிழங்கு எடுத்து மட்டும் பார்த்தோம்னா வெந்திருக்கான்னு தெரிஞ்சிடும் பார்த்தீங்களா. உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. ஸோ உருளைக்கிழங்கு வெந்தாலே மற்ற காய்கறிகள் வெந்திருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், இப்போ மறுபடியும் இந்த உருளைக்கிழங்கை இதோடைய சேர்த்துடலாம். நான் நடு நடுவில் 2 வாட்டி எடுத்து இந்த மாதிரி கலரி விட்டுருக்கேன். இந்த 10-15 நிமிஷம் கொதிக்கிறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அது கொதிக்கலைன்னா அந்த உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் கிடைக்காது. இப்போ நல்லா 15 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சுடுத்து நான் அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் நெய், அது கூடவே
கொத்தமல்லியும் புதினாவும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ் கொடுத்துட்டு ஆப் பண்ணுங்க. நம்மளோட வெஜிடேரியன் பாயா அட்டகாசமாக தயாரெடுத்து, நம்மளோட வெஜிடேரியன் வச்சு செய்யக்கூடிய ஒரு பாயா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஐ அஷூர் யூ, நான் டெஃபினட்டாக தோசை, இட்லி, ஆப்பம், இடியாப்பத்து கூட டெட்லி காம்பினேஷன். பிடிச்சவங்க ரைஸ் கூடயும் கலந்து சாப்பிட்லாம். ஸோ மார்னிங் நீங்கள் ரைஸுக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து டின்னருக்கு வந்து நீங்கள் இட்லி தோசை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் செட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.